ஈமான் என்றால் உறுதி நம்பிக்கை. அவர்களுக்குரிய இன்னொரு சிறப்பு வாங்கு சொல்வதிலே வல்லவர்கள். தொழுகைக்கு அழைக்கின்றோமே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த வாங்கை ஹசரத் பிலால் அவர்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் முதல் யாவரும் மெய் மறந்து கேட்பார்களா? அந்த அளவுக்கு ஹசரத் பிலால் அவர்கள் இனிமையாகவும் கம்பீரமாகவும் வாங்கு சொல்வார்களா? அவர்களும் வாங்கு சொல்வதின் கூட ரசூலுல்லாவின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது, அதாவது அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது, பள்ளியிலே ரசூலுல்லாஹ் எங்கே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தன்னுடைய கரத்தை நீட்டி மிக உற்சாகத்தோடு அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பார்களாம். ரசூலுல்லாஹ் இறைவனடி சேர்ந்ததற்கு பிறகு ஹசரத் பிலால் அவர்களால் மதினாவிலே வாழ முடியவில்லை. ரசூலுல்லாவை மறந்து வாழ முடியவில்லை. ரசூலுல்லாவின் சமாதியை பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் கதறி கதறி அழுவார்களாம், வீதியிலே புரள்வார்களாம். இந்த கவலையை மறப்பதற்காக மதினாவின் அண்டை நகரமாகிய ஷாம் நகருக்கு சென்று விடுகிறார்கள். ஷாம் நகர் என்றால் இப்பொழுது சிரியா என்று அழைக்கின்றோமே அந்த நாடு. ஷாம் நகர் சென்றதற்கு பிறகும் கூட ரசூலுல்லாவை மறந்து அவர்களால் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ரசூலுல்லாவின் நினைவாகவே இருந்திருக்கிறார்கள், அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நன்றாக அயர்ந்து உறங்குகின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கனவிலே தோன்றி, அன்புக்குரிய பிலால் அவர்களே, தாங்கள் ஏன் மதீனாவை விட்டு இங்கே வந்தீர்கள்? இத்தனை தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஏன் ஆளானீர்கள் என்று கூறுகிறார்கள். பதறி கண்விழித்து பார்த்த ஹசரத் பிலால் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து விரைந்து மீண்டும் மதீனா வருகிறார்கள். மதீனா வந்து சேர்ந்ததும் ரசூலுல்லாவின் அருமை மகளார் அன்னை பாத்திமா அவர்களை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாத்திமாவின் வீடு தேடி வருகிறார்கள். வந்ததும் பாத்திமா என்று அன்போடு அழைக்கின்றார்கள். வேறொரு அம்மையார் பாத்திமா அவர்கள் இல்லை, அவர்கள் சமீபத்திலே இறைவனடி சேர்ந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்ற துயரச் செய்தியை கூறுகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஹசரத் பிலால் அவர்கள் கதறி கதறி அழுகின்றார்கள். உயிருக்குயிரான ரசூலுல்லாவை இழந்தோம், அவர்களின் அருமை மகளார் பாத்திமாவையும் இழந்து விட்டோமே என்று கதறி கதறி அழுது கொண்டு நிற்கும் போது, எதிரே விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் ஓடோடி வந்து ஹசரத் பிலால் அவர்களை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த இரண்டு சிறுவர்களும் இமாம் ஹசன் ஹுசைன் ஆவார்கள், ரசூலுல்லாவின் அருமை பேரர்கள், பாத்திமாவின் இரு கண்மணிகள். அவர்கள் இருவரும் ஹசரத் பிலால் அவர்களை நோக்கி, பிலால் அவர்களே, எங்களின் அருமை பாட்டனார் இறைவனடி சேர்ந்ததற்கு பிறகு அதை அடுத்து எங்களின் அன்பு தாயாரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். நாங்கள் இப்பொழுது அனாதைகளாக ஏழைகளாக வாழுகிறோம் என்று துயரச் செய்தியை கூறுகிறார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹசரத் பிலால் அவர்கள், பிலால் அவர்களை இன்று வாங்கு சொல்ல வைத்துவிட வேண்டும் என்று இருவரும் தீர்மானிக்கின்றார்கள். இன்று நீங்கள் வாங்கு சொல்ல வேண்டும். அதற்கு ஹசரத் பிலால் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்றைக்கு ரசூலுல்லாவை இழந்தேனோ அன்றைக்கே வாங்கு சொல்கின்ற சக்தியை இழந்து விட்டேன், எனது குரலின் இனிமையையும் இழந்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். என்றாலும் இருவரும் விட்ட பாடில்லை. இருவருடைய அன்பு கட்டளை கிணங்க ஹசரத் பிலால் அவர்கள் வாங்கு சொல்வதற்கு சம்மதிக்கின்றார்கள். இந்த செய்தி
மதினா முழுதும் பரவிவிடுகிறது. இன்று ஹசரத் பிலால் அவர்கள் வாங்கு சொல்ல போகிறார்களாம் என்று தெரிந்ததும் மதினா மக்கள் எல்லாம் பெரும் கூட்டமாக பள்ளி வாயிலை நோக்கி கூடிவிடுகிறார்கள். ஹசரத் பிலால் அவர்களும் உயரமான மேடை, வாங்கு சொல்கின்ற மேடை. பெரியோர்களே, ஹசரத் பிலால் அவர்கள் வாங்கு சொன்ன மேடை இன்றைக்கும் மதினா ஷரீஃபிலே பள்ளியின் உள்ளே அப்படியே இருக்கிறது. அது மாத்திரமல்ல பெரியோர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லா தொழ வைத்த மெஹராபும் அப்படியே இருக்கிறது. மெஹராப் என்றால் பள்ளியின் உள்ளே பார்த்தால் தெரியும், சுவற்றை குடைந்து வைத்திருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த காலத்தில், ஒளிபெருக்கி இல்லாத காலத்தில், அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் இமாம் சொல்லும் பொழுது பின்னாலே 1000 பேர் தொழுதாலும் கூட அவர்களுடைய காதில் விழும். வெறும் சுவற்றுக்கு முன்னால் என்று சொன்னால் காதில் விழாது. எனவே அதற்குத்தான் மெஹராப் என்று பெயர். ரசூலுல்லா தொழ வைத்த மெஹராபும் அப்படியே இருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற அடியார்களிலே நானும் ஒருவன் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ரசூலுல்லா அவர்கள் இறைவனடி சேர்ந்ததற்கு பிறகு முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லா தொழ வைத்த மெஹராபில் முன்னே இருந்து தொழ வைக்க மறுத்து விட்டார்கள். காரணம், ரசூலுல்லா தொழ வைத்த இடத்தில் நின்று தொழ வைப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று கூறி பக்கத்திலே ஒரு மெஹராபை ஏற்பாடு செய்து தொழுகை இன்றைக்கும் அங்குதான் நடைபெறுகிறது. எனவே பெரியோர்களே, ஹசரத் பிலால் அவர்களுடைய பாங்கு சொன்ன மேடை இன்றைக்கும் அப்படியே இருக்கு. பிலால் அவர்கள் அந்த மேடையில் ஏறி பாங்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். பாங்கு சொல்லும் போதே அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய கை ரசூலுல்லாஹ் எங்கே அமர்ந்திருப்பார்களோ அந்த இடத்தை நோக்கி நீளுகிறது. அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அங்கே பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் தான் இறைவனடி சேர்ந்து விட்டார்களே. இதை உணர்ந்த ஹசரத் பிலால் அவர்கள் அந்த உயரமான மேடையிலிருந்து மயக்கமடைந்து திடீரென்று கீழே விழுந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருந்தவர்கள் ஹசரத் பிலால் அவர்கள். பெரியோர்களே, ஹசரத் பிலால் அவர்கள் ஹபஷி இனத்தைச் சேர்ந்தவர்கள். நீகுரோ என்று சொல்கின்றோமே, அந்த கருமையான நிறமுடையவர்கள். எனவே ரசூலுல்லாவுக்கு மிக மிக அன்புக்குரியவர்கள். ரசூலுல்லா இனபேதம், மற்ற பெரியவன் சின்னவன் என்ற பாகுபாடு, நிறபேதம், இவைகளெல்லாம் பார்க்காதவர்கள். எல்லோரும் ஒன்று, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று என்று கூறிய ரசூலுல்லா அவர்கள். எனவே அந்த ஹசரத் பிலால் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லா. எனவே பெரியோர்களே, ஹசரத் பிலால் அவர்களுடைய சரிதத்தை பாடுகிறேன். இறுதியிலே 2 வரிகள் பாங்கு சொல்கின்ற வரிகள் வரும். அருள் கூர்ந்து ஒருவருக்கொருவர் பேசாமல் அமைதி காக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ. தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. அறிந்தார்களே பிலால், இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால், இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. எல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சும் உருகிய, தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில், தினமும் இதே நிலையில் அலைந்தாரே நம்பிலார். தினமும் இதே நிலையில் அலைந்தாரே நம்பிலால். சென்றார் கண்டோர் நகைக்க அங்குமே அழுதே புலம்பினார். கண்ணீர் இதே நோய் என்று மக்கள் பலரும் கோரினர். அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன். அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன். அந்தோ இவ்வேளை யார் உபயோகம் இல்லை, நான் என் அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. என் அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே, அவரோ இன்றுலையில் இல்லை அந்தோ என்றே கூறினார். அவரோ இன்றுலையில் இல்லை அந்தோ என்றே கூறினார்.
அயர்ந்தே தூங்கினார் பிலால். அது போது நபிகள் நாதர் கனவில் தோன்றியே சொன்னார், அன்பே நீர் இங்கே வாடுவதாலே நன்மையல்லவே, அன்றேனோ மதினா நகரை விட்டு வந்தீர் வீணிலே. பழுதாகிய தூக்கம் கலைந்தது ஓடோடி தேடினார், பழுதாகிய தூக்கம் கலைந்தது ஓடோடி தேடினார். பெருமானே யார் ரசூலே என்று பதறியே பிலால், பெருபிழையே செய்த பாவியானேன் என்று எண்ணியே, பெருபிழையே செய்த பாவியானேன் என்று எண்ணியே, பயகம் பொர் வாழும் மதினா நோக்கி சென்றார் மீண்டும், பயகம் பொர் வாழும் மதினா நோக்கி சென்றார் மீண்டுமே, பிலால் சென்றார் மீண்டுமே. மஹமூதர் மகளார் பாத்திமாவை காண நாடினார், மகிழ்வோடு அன்னார் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாதர்த்தம் திலகம் பாத்திமாவே என்று கூவினார். இது போதவர்கள் இல்லை என்றொரு மாது சொன்னதும் சொன்னதும் எங்கே எப்போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார். இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார் நபியை காணவே, இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார், பாத்திமா ஏகினார் என்றார், சொர்க்கம் ஏகினார் என்றார். விளையாடி வந்தனர் இல்லத்தின் முன் பிலாலை கண்டு இதயம் பூத்தனர், இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். விளையாடி வந்தனர் இல்லத்தின் முன் பிலாலை கண்டு இதயம் ஊத்தனர், இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். படிமீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார், படிமீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார், பரிதாபம் இங்கே எம்மை விட்டு எங்கேதான் சென்றீர். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அனாதையாகினோ, பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அனாதையாகினோ, பண்ணை நிகர்த்த பாங்கை கேட்க ஆவல் மீறினோம், பண்ணை நிகர்த்த பாங்கை கேட்க ஆவல் மீறினோம், நாங்கள் ஆவல் மீறினோம்.
நபிகள் இறந்ததன் பின்னே அடியேனு கந்த குரலின் இனிமை அழிந்து போனதே. ஆனாலும் அருமை ஹசன் ஹுசைனார் மீண்டும் கோரவே அன்போடு இசைந்தார் ஹசரத் பிலால் வாங்கு சொல்லவே. திரண்டார்கள் மதினா வாசிகள் அலை போல பொங்கியே. அலை போல பொங்கியே திருவாகப்பள்ளி மேடை ஏறி வாங்கை கூறினார். திருவாகப்பள்ளி மேடை ஏறி வாங்கை கூறினார் பிலால் வாங்கை கூறினார் பிலால் வாங்கை கூறினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمد رسول الله முஹம்மது என்னும் பெயரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சையாயினார். துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சையாயினார் பிலால் மூர்ச்சையாயினார் பிலால் மூர்ச்சையாயினார் பிலால் மூர்ச்சையாயினார்.